ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐக்கியாவில் நான் ஒரு அயன் டேபிள் வாங்கினேன் இல்லையா, அதை வச்சு என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அயன் பண்ணேன். என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எப்படி அயன் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பூண்டியும் எள்ளையும் வச்சு இட்லி மிளகா பொடி பண்ணியிருக்கேன், அதுவும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு, அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வேலை வேலைன்னு வேலையே பார்த்துட்டு அயன் துணியெலாம் நிறைய சேர்ந்து போச்சு பாருங்கள். அப்படியே பார்க்கவே எனக்கு பிரமிப்பாக இன்னும் நிறையா இருக்குது. காட்டன் சாரீஸ் எல்லாம் நான் எப்போவுமே அயன் வந்து வீட்டில் தான் பண்ணிக்குவேன். சரி, இந்த தடவை பட்டு சாரீஸ் மாத்திரம் பண்ணிடலாம், காட்டன் சாரீஸை அயன்கார்ட்டை கொடுத்துருவோன்னு நினச்சிருக்கேன். இதுதான் வந்து ஐக்கியாவில் வாங்கின அயன் டேபிள். பாருங்கள், ப்ளவுஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து டைனிங் டேபிள் மேலே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், வச்சுட்டு அப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், ப்ளவுஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. காம்பேக்டாக அந்த டேபிள் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் தான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சாரீஸ் எல்லாம், அதை அப்படி கல்யாணத்துக்கு போனது எல்லாம் கட்டின பட்டு சாரீஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் அயன் பண்ணிவிட்டு அப்புறம்தான் காட்டனை பற்றி யோசிக்கணும். இன்றைக்கி வந்து எடிட்டிங் அப்லோடிங் எல்லாத்துக்குமே லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டுட்டு இன்றைக்கி ஒன்லி சாரீ அயன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு எவ்வளோ சாரீ பண்ண முடியுதுன்னு தெரியல. வெயில் வேறு நல்லா கொளுத்திட்டுருக்கு, அதனால் அயன் பண்ணால் கொஞ்சம் வேர்க்கும். ஏன்னா அது ஹீட் இல்லையா, அந்த சூட்டில் அப்படியே நமக்கு ரொம்ப வேர்க்கும். இந்த டேபிள் பாருங்கள், அப்படியே காம்பேக்டாக இருக்குது. இந்த கால் இருக்கிறதுனால அப்படியே வந்து டைனிங் டேபிள் மேலே அப்படியே நம்ம இப்படி தூக்கலாம். பாருங்கள், தூக்கலாம், எங்கே வேணாலும் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப, அதுவும் ப்ளவுஸ் சின்ன சின்ன துணியெல்லாம் அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் யார் யாரெல்லாம் நீங்களே அயன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னவோ அயன் பண்ணி அப்படி பழகிடுச்சு, அதனால் சரி முடிஞ்ச வரையும் அயன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அயன் பண்ணி அப்படியே அலமாரியில் அடுக்கி வச்சிட்டோன்னா அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சும்மா அடுக்கி வைக்கிறத விட ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணுறது. இப்போ ஓரளவுக்கு அயன் பண்ணியாச்சு. பாருங்கள், அயன் பண்ணதோ நல்லா ப்ரெஸ் பண்ணதோ நல்லா இருக்கும், சும்மா மடித்து வைக்கிறத விட. இன்னும் கொஞ்சம் சாரீஸ் இருக்குது, இங்கே இருக்குது இன்னும் இவ்வளோ இது. நடுவில் நடுவில் பிரேக் எடுத்து அயன் பண்ணேன். பூண்டு எள்ளு வச்சு இட்லி மிளகா அப்படி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இட்லிக்கு இந்த பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எள்ளு பூண்டு இட்லி மிளகா பிடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு மாத்திரம் தான் போடுறேன், ஒரு கப் அளவு. ஆளாக்கில் எடுத்தீங்கன்னா ஒரு ஆளாக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கழுவி காய வச்சு ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன். அப்புறம் வரமிளகாய் 20, அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் உடச்சி வச்சுருக்கேன் பெருசாக. அப்புறம் 1/4 கப்பு பூண்டு, 1/4 கப்பு கருப்பு எள்ளு, அப்புறம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அவ்வளோதான். பூண்டு இதில் போட்டு இடிச்சுக்கலாம், தோலோடையே போட்டுக்கலாம். பூண்டை பாருங்கள் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். ரொம்ப அந்த இது இருந்ததுன்னா அப்புறம் வறுபடாது, அதனால் நல்லா தட்டி வச்சுக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இந்த பெருங்காயத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம், ரொம்ப வேணா கொஞ்சம் இதில் வரமிளகாயை போட்டுக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும், இல்லாட்டி மிளகாய் கருகி போயிடும். இந்த மிளகாய் காரம் அடிக்காமல் இருக்க இந்த கல்லுப்பையும் இதிலே போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். உப்பு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு.
இப்போ உளுந்தை போட்டு வச்சு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா பொன்னிறமாக ஆக்கணும். நான் நிறைய இட்லி பொடி வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன், பிளேலிஸ்டில் பொடி பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எள் இட்லி பொடி, தேங்காய் இட்லி பொடி எல்லாமே, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாமே போட்டிருக்கேன். இன்னைக்கு எள்ளும் பூண்டும் போட்டு பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு, போதும். இதை இறக்கிட்டோம் இந்த பிளேட்லேயே, அப்படி ஒரு பக்கம் கொட்டிக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன் அளவு. இந்த இடித்து வச்சுருக்க பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். இந்த பூண்டில் உள்ள ஈரம்லாம் போகணும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, இந்த பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா அதோட ஈரம் எல்லாம் போகணும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வறுக்கணும். நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு போடுங்க, அப்போ தான் பொடி நல்லா க்ரீனாக இருக்கும். இல்லாட்டா இது வந்து அப்படி ப்ரௌன் கலராக வதங்கும் தண்ணியோடு இருந்தால். கருவேப்பிலையும் கால் கப் அளவு இருக்கும், இன்னும் கூட இருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போவே நல்லா சுருங்கி வந்துருச்சு. அந்த கலர் கூட பாருங்கள் அப்படியே இருக்குது. பறித்த உடனே கழுவிட்டு அப்படியே ஈரம் இல்லாமல் நிழலில் அப்படியே காய வச்சுட்டு வறுத்தோன்னா இதே மாதிரி க்ரீனாக இருக்கும். இதையும் அந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். அந்த சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள், அது வரையும் வறுத்துக்கணும். கடைசியாக எள்ளு போட்டுக்கலாம். அடுப்பு கூட ஆஃப் பண்ணிடலாம், அந்த சட்டி சூடாகவே இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம். பாருங்கள் இப்போவே படபடன்னு பொரியுது, எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பெருசாக பொரிஞ்சிருச்சு. இதை வந்து தனியாக வேறு பிளேட்டில் வச்சிடலாம். இட்லி பொடிக்கெல்லாம் வறுத்தாச்சு, ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. எள்ளை வந்து கடைசியாக தான் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு அரைச்சிக்கலாம். பருப்பு கூட அப்புறம் தான் போட்டுக்கணும். இப்போ வந்து பூண்டு பருப்பையும் வச்சுருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொடி எப்படி டெக்ஸ்சர் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் பொடி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ எள்ளையும் போட்டு அப்படி லைட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து சாப்பிட்றச்ச நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். மிக்சியில் அரைச்சது சூடாக இருக்கும், இந்த மாதிரி கொட்டி கொஞ்ச நேரம் பரப்பி விட்டுட்டு அப்புறம் பாட்டிலில் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் இல்லாட்டி ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பதத்து போகாமல் வாசம் போகாமல் நல்லாயிருக்கும். உப்பு இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு எள்ளி இட்லி மிளகா அப்படி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா அப்படியே எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அப்படியே இட்லியை பிச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.